நம்ம அனுப்புகிற இமெயில் மெசேஜஸ் இது மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் உலகத்தோட ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு தண்ணி மேய்க்கிற நேரத்தில் வந்து சேருது. இது எப்படின்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூமிக்கு மேலேயும் தண்ணிக்கு அடியிலையும் நம்ம இந்த மாதிரி பதிச்சு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்க ஃபைபர் ஆப்டிக் கேபிளால் தான் இது சாத்தியமாச்சு. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வேலை பார்க்குதுனோ, தகவல் தொழில்நுட்பத்தை எப்படி மறுசீரமைச்சதுனோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃபைபர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஃபைபர் ஸ்டாண்ட்ஸும் ரொம்ப மெல்லிசாக நம்ம முடியளவுக்கு தான் இருக்கும். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னால் ஒளி வடிவத்தில் தகவலை பரிமாற்றம் செய்யும், அதாவது லைட் ஃபார்மில் தான் ட்ராவல் பண்ணும். ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒலியோட தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது லைட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப லைட்டோட ஸ்பீட் வேரி ஆகும். இந்த வேரியேஷனை நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்படி லைட்டோட ஸ்பீட் வேரி ஆகும்போது அது கூடவே சேர்ந்து இன்னொரு ஒரு ஃபெனாமினாலும் நடக்கும், அது பேர் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரிசம் வழியாக லைட் போகுது. இப்போது இந்த ப்ரிசமோட இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் பெண்ட் ஆகிடும். இப்படி லைட் பெண்ட் ஆகிறது தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க மீடியம்லேருந்து லைட் இன்னொரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க மீடியமுக்கு போகும்போது இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதிக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க மீடியம்லேருந்து கம்மி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க மீடியமுக்கு போகும்போது லைட் இன்டர்ஃபேஸில் பெண்ட் ஆகும். ரிஃப்ராக்ஷனால் தான் நம்ம தண்ணி டம்ளரில் பென்சிலை வைக்கும்போது பென்சில் வளைஞ்சிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டோப்பிங் பண்ணுறது மூலமா இந்த கிளாஸில் இருக்க மெட்டீரியல்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணி இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை அதிகமாக்குறோம். இப்படி நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே வர வர இந்த லைட் சர்ஃபேஸ் கிட்டே நல்லா வளையிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் நம்ம பண்ண இந்த லைட் சர்ஃபேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமாவும் நம்ம டோப்பிங் பண்ணோன்னா இந்த லைட் கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும். இதை நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகப்படுத்தாமல் வெறும் இன்சிடென்ஸ் ஆங்கிளை அதிகப்படுத்துறது மூலமாகவே நம்மளால் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை அடைய முடியும். இப்போது இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நம்ம லைட் அடிக்கும்போது அந்த லைட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஃபஸ்ட் மீடியம்க்கே வந்துடும். அதை நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ற கான்செப்ட் மூலமாக தான் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸில் லைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை இதில் காட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ். இதோட ஒரு ஃபேஸ்லேருந்து நம்ம லேசரை கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமான ஆங்கிள் அடிக்கும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து லைட் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போயிடும். இதனால் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எப்படி வளைஞ்சிருந்தாலும் நம்மளால் டேட்டாவை ரொம்ப தூரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க கிளாஸுக்கும் லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க ஏருக்கும் நடுவில் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கிளாஸ் மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் போட்டோம்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸுக்கும் ஏருக்கும் நடுவில் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம இப்படி ப்ரொடெக்டிவ் கோட்டிங் போடும்போது அங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க ஆப்டிக்கல் ஃபைபர் கிளாஸை கோர் ஆப்டிக்கல் ஃபைபர் கிளாஸ் மேலே கவர் பண்ணுவோம். இதுக்கு பேர் கிளாடிங். இப்படி பண்ணுறதுனால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், நம்ம ப்ரொடெக்டிவ் லேயர் போட்ட மாதிரியும் இருக்கும். கோர் ஃபைபர் கிளாஸையும் கிளாடிங் ஃபைபர் கிளாஸையும் சிலிக்கானால் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாற்றணுன்றதுக்காக ரெண்டு தீமே வித்தியாசமாக டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளால் 100 கிலோமீட்டருக்கு மேலே சிக்னல்ஸை கொண்டு போக முடியாது. இது ஏன்னா சிக்னல்ஸ் இப்படி கேபிள் வழியாக போகும்போதே நிறையா லாசஸ் நடக்கும். இந்த லாசஸால் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். இப்படி சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாகிறத நம்ம அட்டானிவேஷன்னு சொல்லுவோம். அட்டானிவேஷனுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங். இந்த அட்டானிவேஷனை சரி செய்யறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர்ஸையும் கேபிள்ஸையும் வச்சுருப்பாங்க. இந்த ஆம்பிளிஃபயர்ஸ் என்ன பண்ணுவோம்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்கி அது ரொம்ப தூரம் போகிறதுக்கு உதவும். ஆம்பிளிஃபயர்ஸ்க்கு தேவையான பவரை நம்ம பக்கத்தில் இருக்க எனர்ஜி சோர்ஸ்லேருந்து எடுத்துப்போம். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரும். எப்படி இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸால் நம்மளோட ஃபோன் கால்ஸ் இன்டர்நெட் டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்மளால் அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக ஹலோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். இந்த ஹலோவில் இருக்க ஒவ்வொரு லெட்டரோட ஈக்குவலண்ட் பைனரி கோடையும் நம்ம ஃபோன் கண்டுபிடிச்சி அதை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பைனரி கோட்ஸாக மாற்றி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்மாக நம்மளோட செல்ஃபோன் டவர்ஸ்க்கு அனுப்பும். ஒன்னை ஹை ஃப்ரீக்குவன்சி வேவாகவும் ஜீரோவை லோ ஃப்ரீக்குவன்சி வேவாகவும் அனுப்பும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை உள்வாங்கிக்கிட்ட நம்ம செல்ஃபோன் டவர் என்ன பண்ணுன்னா
ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வரும்போதெல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் ஒரு லைட் பல்ஸை உருவாக்கும். அதுவே லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வரும்போது எந்த லைட் பல்ஸையும் உருவாக்காது. இப்போ இந்த லைட் பல்ஸை ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக நம்ம ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். இந்த லைட் பல்சஸ் அதோட இலக்கு அடையிறதுக்கு ரொம்பவே கடினமான பாதைகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் நம்ம உலகம் மொத்தத்தையுமே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேபிள்ஸ் தான் நிலத்துக்கு அடியிலையும் நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆள் கடல் கடியிலையும் கூட பொருத்தி வச்சுருப்பாங்க. மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் இந்த கேபிளெல்லாம் பராமரிப்பாங்க. ஏடிஎன்டி, ஆரஞ்ச், வெரைசான், கூகுள் இந்த மாதிரி ஒரு சில பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் இப்படி இந்த கேபிள்ஸை கடலுக்கு அடியில் கனெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கடலுக்கு அடியில் இருக்க ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளோட கிராஸ் செக்ஷனல் வியூ இப்படி தான் இருக்கும். இதில் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன அளவு இடத்து தான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஆல் கடலில் இருக்கிறதுனால இதோட மிச்சம் இருக்க ஸ்ட்ரக்சரை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் வச்சுருப்பாங்க. இப்படி கடலுக்கு அடியில் ரொம்ப தூரம் போகிற ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ்க்கு ஆம்பிளிஃபையர் இருக்காது, அதனால அதோட சிக்னல்ஸ் வீக் ஆகிடதான்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்காக தான் ஒரு காப்பர் ஷெல்ல இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கூடயே கொண்டு போவாங்க. இந்த காப்பர் ஷெல்ல இருக்க எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம ஆம்பிளிஃபையரை பவர் பண்ணிக்கலாம். இதிலிருந்து என்ன ஒன்று தெரியுதுன்னா, உலகத்தில் எந்த மூலையில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இல்லையோ அந்த மூலையில் இன்டர்நெட்டும் இருக்காது, மொபைல் கம்யூனிகேஷனும் இருக்காது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளையும் காப்பர் கேபிளையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, காப்பர் கேபிளை விட ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எல்லா வகையிலும் சிறந்தது. ஃபைபர் கேபிள்ஸ்க்கு பெரிய அளவுக்கு பேண்ட்வித் இருக்கிறதுனால அதால் அதிவேகத்தில் தகவலை பரிமாறிக்க முடியும். இது ஏன்னா எப்போயுமே லைட்டோட ஸ்பீட் எலக்ட்ரானோட ஸ்பீடை விட ரொம்ப அதிகம். காப்பர் கேபிள்ஸ் எலக்ட்ரான் போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் கேபிள்ஸை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இதுவே ஃபைபர் கேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா, லைட் பல்ஸ் எப்பயுமே அந்த கேபிள்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸும் ஏற்படாது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட்லேருந்து வர நினைக்கிற எந்த லைட் சிக்னலாலையும் கடைசி வரைக்கும் அதால் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. இதனால் நம்ம அனுப்புகிற டேட்டா எப்பயுமே ரொம்ப பாதுகாப்பாக தான் போகும். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை மொபைல் கம்யூனிகேஷனில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எண்டோஸ்கோப்பியில் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. மொபைல் கம்யூனிகேஷனில் டிஜிட்டல் சிக்னல்ஸை தான் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் எண்டோஸ்கோப்பியில் அனலாக் ஃபார்மில் இருக்க விஷுவல் சிக்னல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி.